إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் அல்லாஹு தாலாவினுடைய தீனுல் இஸ்லாத்தை விளங்க வேண்டும் என்ற விளங்கி அதனை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்ற நல்லாசையோடு நாம் எல்லாம் இந்த ஒன்று கூடலிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே சுன்னாவை புரிந்து கொள்வது எவ்வாறு என்ற தலைப்பிலே உங்கள் முன்னால் உரையாற்றுமாறு நான் கேட்கப்பட்டுள்ளேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, சுன்னாவை புரிந்து கொள்வது எவ்வாறு என்ற இந்த தலைப்பு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சுன்னா என்பதை கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையில் அதை புரிந்து அதனை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக நம்முடைய மார்க்க வழிகாட்டலின் ஒரு பகுதியாக அந்த சுன்னா திகழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தலைப்பை நாங்கள் ஏன் விளங்க வேண்டும் என்றால், சுன்னா என்பதை நம்மில் பலர் தவறாக புரிந்திருக்கிறோம். சுன்னாவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் இவைகள் அனைத்தும் சுன்னா. இந்த சுன்னாவை நபிகளாருடைய வழிகாட்டலிலே இருந்து நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாவின் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனையையும் அவர்களுடைய செயல்பாட்டிலே இருக்கின்ற அத்தனை விடயங்களையும் நாங்கள் பின்பற்ற வேண்டுமா, நம்முடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டுமா, இந்த விடயத்திலே பெரும்பாலான சகோதரர்கள் தவறு விடுகிறார்கள். எது சுன்னா, எதை பின்பற்ற வேண்டும், எது நாம் பின்பற்ற தேவையில்லை என்ற விடயத்தை பிரித்து விளங்குவதிலே பின்பற்றுவதிலே நம்மிலே பல சகோதரர்கள் அதனை தவறு விடுகிறார்கள். இந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, இந்த தலைப்பை நாங்கள் தெளிவாக புரிந்து சுன்னா என்றால் என்ன, சுன்னாவுக்கு எதிராக இருக்கின்ற பிதா என்றால் என்ன, நபிகளாருடைய வழிகாட்டலில் செயல்பாட்டிலே உள்ள அனைத்து செயல்பாடுகளையும் நாங்கள் பின்பற்ற வேண்டுமா, உலக விடயங்களிலே நபிகளார் அவர்களுடைய வளமையாக தன்னுடைய நாட்டிலே தன்னுடைய இனத்திலே உள்ள சில வளமையான செயல்பாடுகளை நபிகளார் தன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள், இவைகளும் சுன்னாவா, அவற்றை நாங்கள் பின்பற்ற வேண்டுமா என்பன போன்ற விடயங்களை மிக சுருக்கமான முறையிலே குறுகிய நேரத்துக்குள் உங்களுக்கு சொல்லலாம் என ஆசைப்படுகிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சுன்னா என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் இவைகள் அனைத்தையும் சுன்னா என்று சொல்லுவோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸ்லிம்களுக்கு இந்த உம்மத்தினருக்கு எவற்றையெல்லாம் போதித்தார்களோ அவை சுன்னா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எவற்றை கடைபிடித்து செய்தார்களோ அவை சுன்னா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையிலே சஹாபாக்கள் சில செயல்களை செய்கின்ற பொழுது அதனை கண்டிக்காமல் அதை மௌனமாக இருந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்திருந்தால் அவற்றை நாம் சுன்னா என்று சொல்லுவோம். அப்ப ஆக ரசூலுல்லாஹ்வுடைய சொல் நபிகளாருடைய செயல்
நபிகளாருடைய அங்கீகாரம் பெற்றவை. இவைகள் அனைத்தும் சுண்ணாவாக இருக்கிறது. இவற்றை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அவற்றை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். நபிகளாருடைய வழிகாட்டலையும் அவருடைய சொல்லையும் அங்கீகாரம் பெற்றவையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது அவசியம் என்பதை அல் குர்ஆன் பல இடங்களில் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், சூரத்து நிசா 65 வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், இறைவன் மீது சத்தியமாக அந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற சச்சரவுகளின் பொழுது, பிரச்சனைகளின் பொழுது, உன்னை நீதிபதியாக கொண்டு நீ வழங்கிய தீர்ப்பை அவர்கள் மனங்கோணாமல் ஏற்றுக்கொள்ளுகின்ற வரைக்கும் அவர்களில் எவருமே விசுவாசிகளாக இருக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறான் என்றால், நமக்கு மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், நமக்கு மத்தியில் ஒரு சர்ச்சை வந்தால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காரியத்தில் என்ன தீர்வு சொல்லியிருக்கிறார்கள், அந்த விடயத்தில் என்ன தீர்ப்பை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கி இருக்கிறார்களோ அந்த தீர்ப்பிலே நம்முடைய மனம் கோணக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன தீர்வை, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியிலே எந்த ஒரு மன கசப்பும் நமக்கு வரக்கூடாது, மனதிலே ஒரு வெறுப்பு நமக்கு வரக்கூடாது. மனம் விருப்பத்தோடு திருப்தியோடு நபிகளாருடைய தீர்வை, அவர்கள் சொன்னதை, செய்ததை, வழிகாட்டியதை, தீர்ப்பு வழங்கியதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் ஒரு பூரண விசுவாசியாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் தன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறான். இந்த அல் குர்ஆன் வசனம் நபிகளாருடைய வழிகாட்டலை பின்பற்றுவதன் அவசியத்தையும், நபிகளாருடைய வழிகாட்டலை சுன்னாவை பின்பற்றுவதுதான் ஒரு விசுவாசத்தின் பூரணத்துவத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதையும் இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஷர் 7 வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், தூதர் எதை உங்களுக்கு கொண்டு வந்தாரோ அவற்றை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த தூதர் எவற்றை விட்டு உங்களை தடுத்தாரோ அவற்றை முற்றுமுழுதாக நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு எதை மார்க்கம் என்று கொண்டு வந்தார்களோ, எதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, எதனை மார்க்கம் என்று நமக்கு சொல்லித் தந்தார்களோ, காண்பித்தார்களோ, அவற்றை நாம் எடுக்க வேண்டும் என்பதை இந்த திருமறை வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரிலே தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அழகிய பின்பற்றுதல்கள் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், ரசூலுல்லாஹ்வை தன்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். நபிகளாருடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவர்கள் எதை செய்தார்களோ, எதை சொன்னார்களோ, எதை அங்கீகாரம் கொடுத்தார்களோ, அவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நபிகளாரை முன்மாதிரியாக கொண்டு அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த திருமறை வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் சூரத்துன் நிசா 115 வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நேர்வழி தெளிவானதற்கு பின்னர் யாரெல்லாம் நபி வழிக்கு மாறு செய்து மூமின்கள் போக வேண்டிய பாதை அல்லாத வேறு பாதையை பின்பற்றுவார்களோ, அவர்கள் விரும்பி பின்பற்றுகின்ற பாதையிலே நாம் அவர்களை விட்டு விடுவோம், இறுதியிலே அவர்களை நரகத்திலே சேர்த்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், நபி வழிக்கு மாறு செய்தவனை அவன் செல்லும் வழியிலே விடுவோம். எதனை தன்னுடைய மன விருப்பத்தோடு பின்பற்றுகிறானோ, நபிகளாருடைய வழிகாட்டல் என்று தெரிந்தும், நபிகளாருடைய போதனை என்று தெரிந்தும், நபிகளாருடைய அங்கீகாரம் பெற்ற காரியம் என்று தெரிந்தும், அதற்கு மாற்றமான முறையிலே தன்னுடைய மன விருப்பத்தின் பேரிலே, மனம் நாடிய விதத்திலே,
ஒரு மனிதன் நபி வழிக்கு மாறு செய்து நடந்தால் அவன் போகும் வழியிலே விடுவோம். எதை பின்பற்றுகிறானோ அந்த வழியிலே அவனை விட்டுவிட்டு இறுதியாக நரகத்திலே சேர்ப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபி வழிக்கு மாறு செய்தால் நரகம் என்பதை இந்த திருமறையால் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா ஆல இம்ரானின் 31 வசனத்திலும் இப்படி சொல்லுகிறான், குல் இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், அல்லாஹுவை அன்பு கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அப்பொழுதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். இந்த வசனத்திலும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், அல்லாஹ்வை மீது அன்பு வைப்பது என்பது, அல்லாஹ்வின் நேசம் அவனுடைய அன்பு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நபிகளாரை தன் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வின் அன்பு இல்லாமல் யாராலும் வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல், அவனுடைய நேசம் இல்லாமல் உலகத்தில் நம்மால் வாழ முடியாது. ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வின் நேசத்தை விரும்புகிறான். என்னை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறோம். அப்படியானால் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா? அப்படியானால் நீங்கள் நபிகளாரை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பு சகோதரர்களே, இந்த திருமறை வசனம் நமக்கு நபிகளாரை பின்பற்ற வேண்டும், வாழ்க்கையில் நபிகளாரை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும், நமக்கு வழிகாட்டியாக அல்லாஹ்வுடைய தூதர் இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும், திருமணம் நடக்கிறதா, திருமண ஒப்பந்தம் நடக்கிறதா, வியாபாரம் செய்ய வேண்டுமா, என்ன துறையாக இருந்தாலும், வாழ்க்கையின் எந்த பகுதியாக இருந்தாலும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், அதற்கு வழிகள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் நபிகளாரை முன்மாதிரியாக கொண்டு நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை மேலே சொன்ன வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. இது போன்று அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்ற வேண்டும், அவரை வழிகாட்டியாக நீங்கள் கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆனில் இன்னும் பல ஏராளமான வசனங்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் சூரத்து நூர் 63 வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான், நபிகளாருடைய கட்டளைக்கு மாறு செய்து நடக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை வழிகாட்டி இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை அங்கீகாரம் செய்திருந்தால், அதற்கு மாறுபட்டவனாக நடக்கிறானே, சுன்னாவுக்கு மாறு செய்து நடக்கிறானே, நபி வழிக்கு முரண்பட்டு நடக்கிறானே, அவனை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தண்டனை அவனை வந்து சேரலாம், அவனுடைய நோவினையான வேதனை அல்லது அவனுடைய சோதனை இவனை வந்து சேரலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், நபிகளாருடைய வழிமுறையை தெரிந்து, நபிகளாருடைய வழிகாட்டல் இதில் இப்படித்தான், இபாதத் செய்வதிலே, ஏனைய நம்முடைய குடும்ப விவகாரங்களிலே, பொருளையிட்டலிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு வழிகாட்டல் இருக்கிறது என்றால் அதை நாம் தெரிந்துவிட்டு, அதை புரிந்ததற்கு பின்னர் அதற்கு மாறு செய்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வோம் என்றால், அல்லாஹ்வுடைய சோதனை அவர்களுக்கு இறங்கும், அல்லாஹ்வுடைய வேதனை அவனுடைய தண்டனை அவர்களுக்கு இறங்கும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று சஹீஹ் முஸ்லிமிலே 2021 இலக்கத்திலே சலமத் இப்னு அக்வா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ன ரஜுலன் அக்கல இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மாலி ஃபகால குல் பியமீனிக் கால லஸ்தத்தி கால லஸ்தத்தாத் மா மனஹு இல்லல் கிபர் قال فما رفعها الى في. இந்த நபிமொழியை உன்னிப்பாக கவனியுங்கள் சகோதரர்களே. ரசூலுல்லாவின் சுன்னாவை மாறு செய்தவனுக்கு, ரசூலுல்லாவின் கட்டளைக்கு மாறு செய்தவனுக்கு அல்லாஹ் வழங்கிய தண்டனையை பாருங்கள். ரசூலுல்லாவுடைய போதனைக்கு மாறு செய்த ஒருவனுக்கு
அல்லாஹ் எப்படி தண்டனை கொடுத்தான் என்று பாருங்கள். நபிகளாருக்கு முன்னிலையில் ஒரு மனிதர் தன்னுடைய இடக்கரத்தால் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். இதை கண்ட ரசூலுல்லாஹ், உன்னுடைய வலது கரத்தால் நீ சாப்பிடு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இடது கரத்தால் சாப்பிட்ட ஒருவரை பார்த்து உன்னுடைய வலக்கரத்தால் நீ சாப்பிடு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அந்த மனிதன் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு வலக்கரத்தால் சாப்பிட முடியாது என்று சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், உன்னால் அது முடியாதா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள். அவன் எதற்காக அந்த மனிதர் வலக்கரத்தால் சாப்பிட முடியாது என்று சொன்னார் என்றால், அவருடைய பெருமை, அவருடைய மமதை, இவர் சொல்லி நான் கேட்பதா, இவர் சொன்னதை நான் கேட்க வேண்டுமா என்பது போன்று ஒரு பெருமையாக ஒரு மமதையோடு வலக்கரத்தால் என்னால் சாப்பிட முடியாது என்று அந்த மனிதன் சொன்னார். அதன் பின்னர் அவருடைய வலக்கரத்தை தன்னின் வாயின் பக்கம் உயர்த்த முடியாமல் போய்விட்டது, அவருடைய கை செயலிழந்து விட்டது என்பதை இந்த நபிமொழி நமக்கு காட்டுகிறது. அன்பு சகோதரர்களே, இந்த ஹதீஸின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு நபிகளாருடைய போதனையை பின்பற்றுகிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நபிகளாருடைய வழிகாட்டல்களை நிறைய படித்திருக்கிறோம், ரசூலுல்லாவின் சுன்னாக்களை பற்றி நாம் படித்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். அன்பு சகோதரர்களே, இப்படி இந்த நபிமொழிகள் மூலமாக நான் முன்னால் சொன்ன குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக நமக்கு புலனாவது என்னவென்றால், சுன்னா, நபிகளாருடைய சொல், நபிகளாருடைய செயல், நபிகளாருடைய அங்கீகாரம், இந்த சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டும். அதை நாங்கள் உதாசீனம் செய்கின்ற பொழுது, சுன்னாவை சுன்னாவுக்கு நாம் மாறு செய்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தண்டனை நமக்கு உண்டு என்பதை இந்த மேற்கண்ட செய்திகளின் மூலம் நாம் புரிகிறோம். அன்பு சகோதரர்களே, சுன்னாவை பொறுத்த மட்டிலே அதை கட்டாயம் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று இந்த வசனங்கள் சொல்வதோடு, அந்த சுன்னா நபிகளாருடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற அத்தனை சுன்னாக்களையும் நாங்கள் பின்பற்ற வேண்டுமா? இந்த ரசூலுல்லாவின் வாழ்க்கையை நாங்கள், அவர்களுடைய வழிமுறையை, சுன்னாவை நாங்கள் இரண்டு பகுதிகளாக நோக்கலாம். ஒன்று, தன்னுடைய வளமை பிரகாரம் ரசூலுல்லாவின் கோத்திரம், அவர்கள் வாழ்ந்த அரபு தேசம், அவர்களுடைய அந்த அவர்கள் வாழ்ந்த பகுதி, இதை வைத்து அந்த ஊர் வளமை அல்லது அந்த நாட்டு வளமை அல்லது அந்த அரபிகளுடைய வளமை, வழக்கத்தில் உள்ள சில 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 செயல்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். உதாரணமாக சகோதரர்களே, நபிகளாருடைய காலத்திலே உள்ள மக்கள் ஒட்டகைகளிலே, கழுதைகளிலே, கோவேறு கழுதைகள், குதிரைகளிலே பயணம் செய்தார்கள். இதைத்தான் அவர்கள் வாகனமாக பயன்படுத்தினார்கள். அப்படியானால் நாங்களும் அதைத்தான் பின்பற்ற வேண்டுமா? நபிகளார், நாம் இப்பொழுது பயணிக்கின்ற வண்டிகளிலே ரசூலுல்லாஹ் பயணிக்கவில்லை, நம்மை போன்ற சொகுசான வாகனங்களிலே ரசூலுல்லாஹ் பயணிக்கவில்லை, அந்த கால்நடைகள் தான் அவர்களுக்கு வாகனமாக இருந்தது என்றால், நாங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படித்தான் பயணிக்க வேண்டுமா? மாறாக வண்டிகளிலே நாங்கள் பயணித்தால் நாம் சுன்னாவுக்கு மாறு செய்தவர்களாக மாறிவிடுவோமா? இதே போன்று நபிகளாருடைய காலத்திலே அந்த அரபு மக்களிடத்திலே இருந்த பிரதான உணவு ஈத்தம்பளம், உரட்டி போன்ற உணவுகளைத்தான் அவர்கள் சாப்பிட்டார்கள். நாம் உண்ணுகின்ற இந்த சோறு அவர்களுடைய உணவாக இருக்கவில்லை. அப்படியானால் நாமும் அந்த உரட்டியை சாப்பிடுவதுதான், ஈத்தம்பளத்தை சாப்பிடுவதுதான் சுன்னாவா? சோறு சாப்பிட்டால் சுன்னாவுக்கு மாற்றமா? அல்லது நம்முடைய வழக்க பிரகாரம் நாம் சாப்பிடுகின்ற இந்த பிரதான உணவுகள் எல்லாம் சுன்னாவுக்கு மாற்றமா? நபிகளாருடைய காலத்திலே ஒரு வித்தியாசமான ஆடை இருந்தது. என்ன ஆடை அணிந்தார்கள்? கீழே ஒரு வேஷ்டி, மேலே ஒரு போர்வை, இரண்டு துணிகளை அணிவார்கள். கீழே ஒன்றை வேட்டியாக கட்டுவார்கள், இன்னும் ஒரு துணியை எடுத்து தோளிலே போத்திக் கொள்வார்கள். இது நபிகளார் காலத்தில் வாழ்ந்த பெரும்பாலானவர்களுடைய ஆடையாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வும் அப்படி உடுத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் அணிகின்ற இந்த ஷேட், இது போன்ற சட்டைகள் நபிகளார் காலத்தில் இருக்கவில்லை. அப்படியானால்
நாம் அணிகின்ற இந்த ஆடை நபிகளாருடைய சுன்னாவுக்கு மாற்றமானதா? கட்டாயம் நாங்கள் ரசூலுல்லாஹ் அணிந்ததை போன்று அந்த ஆடை தான் அணிய வேண்டுமா, அது சுன்னாவா? அன்பு சகோதரர்களே, நம்மில் பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் சொல்லுகிறோம். நபிகளார் கால வாழ்க்கையில் இருந்த அந்த ஜுப்பா தான் அணியப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஜுப்பா அணிவது தவறு என்று நான் சொல்லவில்லை. விரும்பியவர்கள் அணியலாம், அது ஒரு ஆடை. ஆனால் இதுவெல்லாம் ஒரு சமூகத்தின் வழக்கமாக இருந்தவை. அரபுகளிடத்திலே ஒரு வளமை, அஜமிகள் அரபி அல்லாதவர்களிடத்தில் வேறு வளமை. ஒரு நாட்டுக்கு ஒரு ஆடை, இன்னொரு நாட்டுக்கு இன்னொரு ஆடை. இப்படித்தான் மனிதர்களுடைய வழக்கங்கள் இருக்கின்றன. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடியை எவ்வாறு வைத்திருந்தார்கள் என்று பார்த்தால், சுன்னாக்களை நபிமணிகளை பார்க்கின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலைமுடியை தன்னுடைய தோல் புயத்தில் தட்டும் அளவுக்கு வளர்த்திருப்பார்கள். முழுமையாக வளர்க்கின்ற பொழுது ரசூலுல்லாவின் முடி நீண்டு இருக்கின்ற பொழுது தன்னுடைய தோல் புயங்களை தட்டும் அளவுக்கு முடிகளை பின்னால் நீளமாக வளர்த்திருக்கிறார்கள். அதை வெட்டுகின்ற பொழுது காது சோனை அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டுவார்கள். அப்ப நபிகளாருடைய வாழ்க்கையிலே அந்த முடியை எவ்வாறு வைத்திருந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், ஒரு புறம் தோலை தட்டும் அளவுக்கு இருந்திருக்கிறது, வெட்டுகின்ற காலத்திலே காது சோனை அளவுக்கு இருந்திருக்கிறது. இப்படித்தான் முடி வெட்ட வேண்டுமா? அப்படி வெட்டுவதுதான் இபாதாவா? அப்படி நாம் செய்யவில்லை என்றால் அது சுன்னாவுக்கு மாற்றமா? அன்பு சகோதரர்களே, இதுவெல்லாம் உதாரணமாக ஒன்று சொன்னேன், ஈத்தம்பழம். நபிகளார் காலத்திலே அதை பிரதான உணவாக உட்கொண்டார்கள். நாங்கள் பார்க்கிறோம் ரசூலுல்லாவின் வீட்டிலே மூன்று தினங்களுக்கு நெருப்பு அடுப்பு எரிக்கப்பட மாட்டாது. கேட்டார்கள் அப்பொழுது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வீட்டிலே உள்ளவர்கள் என்ன சாப்பிட்டார்கள், மூன்று நாட்களுக்கும் ஈத்தம்பழமும் வெறும் தண்ணீரும் தான். மூன்று நாட்களுக்கு ஈத்தம்பழமும் தண்ணீரும் என்றால் ஈத்தம்பழம் அவர்களுடைய ஒரு உணவாக இருந்திருக்கிறது. நம்மால் அதை சாப்பிட முடியுமா? அப்படி சாப்பிடுவதுதான் சுன்னாவா என்று கேட்டால் அது சுன்னா கிடையாது. அது ஒரு சமூகத்தின் வளமை. அரபுகளுடைய அந்த அரேபிய தீபகற்பத்திலே வாழ்ந்த மதீனாவிலே வாழ்ந்த சமூகத்தின் ஒரு உணவாக, அது ஒரு வளமையாக, ஒரு பழக்கமாக அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் இதே ஈத்தம்பழத்தை கொண்டு நோன்பு திறக்க வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள். நோன்பு திறக்கின்ற பொழுது ஈத்தம் கனியை கொண்டு நீங்கள் நோன்பு திறவுங்கள் என்று சொன்னார்களா? இப்பொழுது சுன்னாவாக அது மாறுகிறது. ரசூலுல்லாவின் கட்டளை இருக்கிறது. நோன்பு ஒரு இபாதா, அதை திறப்பது ஒரு இபாதா. நோன்பு திறக்கும் பொழுது ஈத்தம்பழத்தை உண்ணுங்கள் என்று நபிகளார் சொன்னால் அதை உட்கொள்ளுவது சுன்னா. ஆனால் ஏனைய நாட்களிலே பசி ஏற்படுகின்ற பொழுது ஈத்தம்பழத்தை உணவாக ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு இருக்கிறார்களே, அதனால் அதை சாப்பிடுவதுதான் சுன்னா என்று நாம் சொல்ல முடியாது. அது அந்த சமூகத்தின் வளமை, அவர்களுடைய ஒரு பழக்கம். எனவே சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களின் நாட்டு வளமை, அதை அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். அப்படியானவற்றை நாங்கள் பின்பற்றுவது, அதை செய்வது அவசியம் கிடையாது. விரும்பினால் செய்யலாம், ஆனால் அது அவசியம் கிடையாது. அதை நீங்கள் செய்யவில்லை என்றால் சுன்னாவுக்கு நீங்கள் மாறு செய்து விட்டீர்கள் என்ற நிலைப்பாட்டுக்கு நீங்கள் தள்ளப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி 2363 இலக்கத்திலே அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளார் காலத்திலே ஈத்தம் தோட்டங்கள் வளர்த்தார்கள். மதீனாவிலே ஈத்தம் தோட்டம் அதிகபட்சமாக செய்யப்பட்டது. ஈத்தம் தோட்டமே ஒரு விவசாயமாக அவர்கள் செய்து வந்தார்கள். அங்கே ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னார்கள், மகரந்த சேர்க்கை ஈத்த மரத்தின் பூக்களை பாலைகளை கட்டி அதிகமாக அதை காய்க்க செய்கின்ற மகரந்த சேர்க்கை என்ற ஒரு முறை இருக்கிறது. அந்த விவசாய முறையை மதீன வாசிகள் செய்த பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து விட்டு சொன்னார்கள், ஏன் அதை செய்கிறீர்கள்? அதை செய்யாவிட்டாலும் அது காய்க்குமே என்று நபிகளார் சொன்ன பொழுது சஹாபாக்கள் அதை கைவிட்டார்கள். ஈத்த மரத்துக்கு மகரந்த சேர்க்கை செய்வதை நபிகளார் ஏன் செய்ய வேண்டும்? அது இயற்கையாக காய்க்கும் தானே என்று நபிகளார் சொன்ன பொழுது அதை கைவிட்டார்கள் சஹாபாக்கள்.
ஈத்தம்பழங்கள் காய்க்கின்ற பருவ காலத்தை அடைந்த பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியிலே வருகிறார்கள். அப்பொழுது பார்க்கிறார்கள், அந்த முறை ஈத்தம் கனிகள் குறைவாக காய்த்திருப்பதை நபிகளார் கண்டார்கள். சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், என்ன நடந்தது, ஏன் ஈத்த மரங்கள் இப்படி காய்க்காமல் இருக்கின்றன என்று கேட்டபொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் தானே சொன்னீர்கள், அதை ஏன் செய்கிறீர்கள், அதை விட்டுவிட்டாலும் அது காய்க்கும் தானே என்று நீங்கள் தானே அல்லாஹ்வின் தூதரே சொன்னீர்கள், அதனால் விட்டோம், அதனால் காய்கள் குறைவாக இருக்கின்றன என்று சொன்னபொழுது நபிகளார் சொன்ன வார்த்தையை பாருங்கள், என்ன சொன்னார்கள், இதா கான செய்யும் மின் அம்ரி துன்யாக்கும் ஃபஅன்தும் அலமு பிஹி ஃபைதா கான மின் அம்ரி தீனிக்கும் ஃபைலைய. நபிகளார் சொல்லுகிறார்கள், உங்களுடைய உலக விவகாரங்களாக இருந்தால் அதை பற்றி நீங்கள் தான் அறிந்தவர்கள். உலக விவகாரங்கள், விவசாயம், ஏனைய விடயங்களை பொறுத்த மட்டிலே இந்த உலக விவகாரங்கள், உலகத்திலே உள்ள நலவுகள், இவைகளெல்லாம் நீங்கள் தான் அதிகம் அறிந்தவர்கள். அப்படி என்றால் உங்களுக்கு தெரிந்த விதத்திலே நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள். உலக விவகாரங்களை நீங்கள் எவ்வாறு நல்ல முறையில், சிறந்த முறையில் செய்யலாம் என்று அறிந்து வைத்திருக்கிறீர்களோ அந்த முறையில் நீங்கள் செய்யலாம். ஆனால் உங்களுடைய மார்க்க விடயமாக அது இருக்குமாக இருந்தால் அது என்னிடத்தில் இருந்துதான் எடுக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த நபிமொழியில் இருந்து என்ன தெளிவாகிறது என்றால், உலக விவகாரங்கள், ஒரு சமூகத்தினுடைய நடைமுறைகள், வழக்க பழக்க வழக்கங்கள் இப்படியானவை மார்க்கத்துக்கு முரணில்லை என்றிருந்தால், மனித குலத்துக்கு நன்மை தரும் என்றிருந்தால், மனித சமூகத்துக்கு அதிலே பாதிப்பில்லை என்றிருந்தால் அதனை நாங்கள் செய்து கொள்ளலாம். அது நம்முடைய வழக்க பிரகாரம், வளமை பிரகாரம் நாம் செய்யலாம். அதிலே நபிகளாரை நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை இந்த ஹதீஸ் எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அன்பு சகோதரர்களே, நபிகளாருடைய காலத்திலே கோவேறு கழுதை, கழுதை, ஒட்டகை, குதிரை போன்றவைகள் மீது பயணம் செய்தார்கள். அப்படி பயணம் செய்வதுதான் நமக்கும் சுன்னாவா? நாம் வண்டிகளிலே, வாகனங்களிலே பயணம் செய்தால் அது சுன்னாவுக்கு முரணாகி விடுமா என்று பார்த்தால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், சூரத்து நஹல் 8வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், குதிரை, கோவேறு, கழுதை, கழுதை இவற்றை நீங்கள் பயணிப்பதற்காகவும் உங்களுக்கு அலங்கார பொருளாகவும் அதை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு பின்னர் சொல்லுகிறான், வயஹுலுக்கு மாலா தாளமூன், நீங்கள் அறியாதவற்றையும் நான் படைப்பேன், நீங்கள் அறியாதவற்றையும் நான் படைப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்றைய ஒரு அரபு சமூகம் ஒட்டகை மீது பயணம் சென்றது, அன்றைய ஒரு அரபு சமூகம் குதிரை மீது பயணம் சென்றது, கோவேறு கழுதை மீது பயணம் சென்றது, நீங்கள் அறியாதவற்றை இன்னும் படைக்க இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வண்டிகளை, விமானங்களை, இது போன்ற இன்னும் பல சாதனங்களை அல்லாஹு தஆலா நமக்கு படைக்க இருக்கிறான் என்று சொல்லுவதிலே இருந்து என்ன தெளிவாகிறது என்றால், அந்த சமூகத்துக்கு கிடைத்த ஒன்றை வைத்து அவர்கள் பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த சமூகத்தில் என்ன தெரிந்ததோ அதை கொண்டு அவர்கள் அதை செய்து கொண்டார்கள். பார்க்கிறோம், நபிகளார் காலத்திலே யுத்த களங்களிலே காயப்பட்டோர்களுக்கு இரத்தத்தை நிறுத்துவதற்காக அவர்கள் செய்த வைத்தியம் என்ன? நபிகளாருடைய காலத்திலே அவர்களுடைய வைத்திய முறை என்னவென்றால், இரத்தத்தை நிப்பாட்டுவதற்காக அவர்கள் செய்த வைத்திய முறை என்ன? ஈத்த மட்டைகளை பற்ற வைத்து அந்த சாம்பல்களால் அந்த இரத்தத்தை நிறுத்துவார்கள். அது நபிகளார் காலத்திலே செய்யப்பட்ட ஒரு வைத்திய முறை. இன்று அதைவிட சிறந்த ஒரு வைத்தியம் நம்மிடத்திலே காணப்படுகிறது. அப்படியானால் ஈத்த மட்டையை சுட்டு அதன் சாம்பலை கொண்டுதான் நாம் வைத்தியம் செய்ய வேண்டுமா என்றால் அது சுன்னா கிடையாது. எது சுன்னா என்றால், மனித குலத்துக்கு எது மிக நன்மை தருமோ அதுதான் சுன்னாவாகிறது. எனவே அன்பு சகோதரர்களே, சுருக்கமாக நான் சொல்லுவதென்றால், மனிதர்கள், ஒவ்வொரு சமூகமும் அவர்களுடைய காலத்திலும் எதை தன்னுடைய வழக்கமாக கொண்டு அவர்கள் செய்தார்களோ அதை நபிகளாரும் செய்தார்கள். அது நமக்கு சுன்னா கிடையாது. ஆடை விடயம், வாகன விடயம், பாதணி,
ரசூலுல்லாவின் பாதணிக்கு இரண்டு பட்டிகள் இருக்கும், இரண்டு பார்கள். நாம் அணியும் பாதணிக்கு என்ன இருக்கிறது? ஒன்றுதான் இருக்கிறது. நபிகளாருடைய பாதணி முறை வேறை, நாம் அணிகின்ற பாதணி வேறு. எனவே இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. அதை பின்பற்றவில்லை என்றால் நாம் சுன்னாவுக்கு மாற்றம் செய்து விட்டோம் என்று அர்த்தம் கிடையாது. ஒரு மனிதர் ஆசைப்பட்டு நபிகளார் செய்தது நானும் செய்ய போகிறேன் என்று செய்தால் அது தவறும் கிடையாது. ஏன் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு டைலர் ரசூலுல்லாஹை உணவுக்காக அழைத்திருந்தார். அந்த உணவுக்காக ரசூலுல்லாஹ் சென்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடன் அனஸ் ரழியல்லாஹு அவர்களும் போயிருந்தார்கள். அங்கே உணவு சமைக்கப்பட்டிருந்தன. அதிலே சுரைக்காய், நாடங்காய், உங்களுடைய ஊரிலே நாடங்காய் என்று சொல்வார்கள், எங்களுடைய ஊரில் சுரக்காய் என்று சொல்வார்கள். இந்த சுரக்காய் சமைக்கப்பட்டிருந்தது. அதிலே சிறு சிறு துண்டு இறைச்சிகளும் போடப்பட்டிருந்தது. இப்படி ஒரு உணவு சமைத்து நபிகளாருக்கு கொடுக்கப்பட்டது. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளாரை நான் பார்த்தேன், அந்த சுரக்காய் துண்டுகளை ரசூலுல்லாஹ் தேடி புரக்கி உண்ணுவதை நான் கண்டேன், அதிலிருந்து நானும் அதை உண்ண ஆசைப்பட்டேன் என்று அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். நபிகளார் ஆசைப்பட்டதனால் எனக்கும் அது விருப்பமாக இருந்தது என்று அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சாப்பிட்டார்கள். இது போன்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படி பல விடயங்களில் செய்திருக்கிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஆதத், அவர்களுடைய அந்த நாட்டு வளமை, அந்த இனத்தின் வளமை, அரபுகளுடைய வளமை என்று எதை அவர்கள் செய்தார்களோ அதை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆசைப்பட்டு ஒருவர் செய்தாலும் அது தவறும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே நேரம் இன்னொரு செய்தியையும் பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடும்பு இறைச்சி கொடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் ஒரு நாள், புகாரியிலே வருகிறது 5537 இலக்கத்திலே, ஹாலித் இப்னு வலித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மைமூனா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு நாங்கள் உணவுக்காக சென்றிருந்தோம். அங்கே சுடப்பட்ட அல்லது தீக்கப்பட்ட உடும்பு இறைச்சி அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாப்பிடுவதற்காக ரசூலுல்லாஹ் கையை நீட்டினார்கள். அந்த இறைச்சியை, உடும்பிறைச்சி எடுப்பதற்காக கையை நீட்டினார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ்விடத்தில் இது சொல்லப்பட்டது, இது உடும்பு இறைச்சி. யா ரசூலுல்லாஹ், இது உடும்பு கறி, உடும்பு இறைச்சி என்று சொல்லப்பட்டது. உடனே ரசூலுல்லாஹ் கையை எடுத்து விட்டார்கள். எடுத்த உடனே அருகிலே இருந்த ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஹராமுன் ஹுவ யா ரசூலுல்லாஹ், இந்த உடும்பு கறி ஹராமா யா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் கையை எடுத்த உடனே ஹாலித் இப்னு வலீத் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த உடும்பு இறைச்சி ஹராமா? அப்படி கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஃபகால் அல்லாஹ், அது ஹராம் கிடையாது. ரசூலுல்லாஹ் உண்ணவில்லை, வைத்த கையை எடுத்து விட்டார்கள் சொன்ன உடனே, ஆனால் ஹராம் இல்லை. எதற்காக எடுத்தார்கள் அதை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், வலாக்கின் லம் யக்குன் பி அர்லி கௌமி, என்னுடைய சமூகத்தில் அது இருக்கவில்லை. என்னுடைய சமூகம் வாழ்ந்த அந்த ஊரிலே இந்த உடும்பு கறி இருக்கவில்லை. எனவே அது எனக்கு வெறுப்பாக தோன்றுகிறது, என்னுடைய உள்ளத்துக்கு அந்த உடும்பு வெறுப்பாக தோன்றுகிறது, அதனால் சாப்பிடவில்லை. அப்ப நபிகளாருக்கு அது விருப்பம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஆதத்திலே, அவர்களுடைய சமூகத்திலே உடும்பு இறைச்சி சாப்பிடுவது அவர்களுடைய பழக்கத்திலே இருக்கவில்லை, அதனால் எனக்கு அதை பிடிக்கவில்லை என்று சொன்னார்கள். உடனே ஹாலித் இப்னு வலீத் அந்த உடும்பு இறைச்சியை தன் பக்கம் எடுத்து அவர்கள் சாப்பிட்டார்கள். நபிகளார் பார்த்து கொண்டிருந்தார்கள், எதுவும் சொல்லவில்லை. அங்கீகாரம் கிடைத்தது, உடும்பு சாப்பிடுவது ஹலால். நபிகளார் சாப்பிடவில்லை. ஏன் சாப்பிடவில்லை? அவர்களுடைய சமூகம் வாழ்ந்த பகுதியில் அது ஒரு சாப்பிடுகின்ற வழக்கமாக இருக்கவில்லை, என்னுடைய உள்ளத்துக்கு அது விருப்பம் இல்லை என்று நபிகளார் சொன்னார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, ஒரு சமூகத்தின் பழக்கம், நபிகளாரிடத்திலே இருந்த விருப்பம் இல்லாத ஒரு பழக்கம், ஒரு சஹாபிக்கு அது ஹராமாக மாறவில்லை, அது தடையாக மாறவில்லை. இது போன்று எத்தனையோ நபிமொழிகளை நாங்கள் பார்க்கலாம். எனவே ரசூலுல்லாஹ் தன்னுடைய நாட்டு வளமை பிரகாரம், தான் பிறந்த அந்த சமூகத்தில் உள்ள
வழக்க பிரகாரம் சில ஆடை, சில உடைநடை பாவனை, சில உணவு முறைகள், இவையெல்லாம் நபிகளாரிடத்திலே இருந்தது. அதையெல்லாம் நாமும் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, பின்பற்றினாலும் தப்பு கிடையாது. அதே போன்ற அன்பு சகோதரர்களே, நபிகளாருடைய சுன்னாவிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெற்ற இன்னும் ஒரு அம்சம் இருக்கிறது, அது இபாதா. இபாதத் என்ற அடிப்படையில் நபிகளார் சில விடயத்தை சொன்னார்கள். இபாதா என்ற அடிப்படையில் சில விடயங்களை தன் வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள். இபாதா என்ற அடிப்படையில் சில விடயங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது கட்டாயம் நாம் பின்பற்ற வேண்டிய சுன்னாவாகும். இபாதத் என்ற வழிமுறையிலே, வணக்க வழிமுறை என்ற அடிப்படையில் எது ரசூலுல்லாவின் வாழ்க்கையில் இருந்ததோ, எது ரசூலுல்லாவின் வழிகாட்டலில் இருந்ததோ, அதை ஒவ்வொரு முஸ்லிமும் தன் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அதற்கு மாறு செய்யக்கூடாது என்பதை பின்வரும் நபிமொழிகளிலே நாங்கள் புரிந்து கொள்ளலாம். சஹீஹுல் புகாரி 2697 இலக்கத்திலே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஹதஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின் மா லைஸ ஃபீஹி ஃபஹு வரதுன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், எம்முடைய கட்டளையிலே எம்முடைய வழிகாட்டலிலே இல்லாத எந்த ஒரு காரியத்தை, ஒரு இபாதத்தை யாரு உருவாக்கினாலும் செய்தாலும் தோற்றுவித்தாலும் அது மறுக்கப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இபாதா என்ற வழியிலே வருகின்ற பொழுது அல் குர்ஆனை சொல்ல வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதா என்று எதை நமக்கு காண்பித்தார்களோ அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். ரசூலுல்லாவின் வழிகாட்டலிலே இல்லாத, அல்லாஹ்வுடைய கட்டளையில் இல்லாத ஒரு காரியத்தை இபாதத் என்று நாங்கள் உருவாக்கும் அதிகாரம் நமக்கு கிடையாது. அப்படி நாம் நாமாக கற்பனையில் ஒன்றை செய்துவிட்டால் அது சுன்னாவாகாது, அது பிதத்தாகும். சுன்னா என்பது என்ன? சுன்னா என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத் என்ற அடிப்படையிலே நமக்கு கட்டளையாக, செயல் ரீதியாக, அங்கீகார ரீதியாக நமக்கு செய்து காட்டிய, சொல்லிய, அங்கீகரித்த விடயங்கள் இபாதா என்ற அடிப்படையில். அவையெல்லாம் நாம் கட்டாயம் வழிபட வேண்டும், வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். அதற்கு மாறு செய்தால் அல்லாஹ் தண்டிப்பான். ஆனால் இபாதா என்ற பெயரிலே அல்லாஹ் சொல்லாத ஒன்றை, அல்லாஹ்வுடைய தூதர் காண்பிக்காத, சொல்லாத, அங்கீகாரம் தராத ஒரு காரியத்தை இபாதத் என்ற பெயரிலே நாங்கள் செய்தால் அது வழிகேடு, அது பிதா. நூதன கிரியை, மனிதனின் கற்பனையில் உருவாக்கப்பட்டவை, இது மறுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். அதே போன்று சஹீஹுல் புகாரி 5063 இலக்கத்திலே நீங்கள் பார்க்கலாம், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜா ஸலாஸத்து ரஹ்தின் இலா புயூத்தி அஸ்வாஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يسالون عن عباده النبي صلى الله عليه وسلم فلما اخبروك انهم تقالوها فقالوا واين نحن من النبي صلى الله عليه وسلم قد غفر له ما تقدم من ذنبه وما تاخر. என்ன நடக்கிறது? அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபிகளாருடைய வீட்டுக்கு மனைவி இடத்திலே மூன்று மனிதர்கள் வந்தார்கள். இந்த ஹதீஸை நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நபிகளாரிடத்தில் மனைவி இடத்திலே மூன்று மனிதர்கள் வந்தார்கள். வந்து என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இடத்திலே நபிகளாருடைய இபாதத்துகளை பற்றி விசாரித்தார்கள். ரசூலுல்லாஹ்வின் இபாதத்துகள் எப்படி செய்வார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது தாங்கள் செய்யும் இபாதத்தை குறைவாக கருதி, நபிகளாரும் நாங்களும் எங்கே இருக்கிறோம், எவ்வளவு வித்தியாசம், அல்லாஹ்வுடைய தூதர் முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்டு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், அப்படி இருந்தும் இந்த அளவுக்கு இபாதத் செய்கிறார்கள் என்றால் நாங்கள் எவ்வளவு குறைவாக இபாதத் செய்கிறோம் என்று தங்களை குறைவாக கருதி அந்த மூன்று மனிதர்களும் இப்படி பேசிக் கொண்டார்கள்.
என்ன சொன்னார்கள்? கால அகதுகும் அவர்களில் ஒருவர் சொன்னார், காலம் பூராவும் நான் தொழு இரவிலே தொழுது கொண்டே இருப்பேன். மற்றவர் சொன்னார், காலம் பூராவும் நோன்பேன், ஒரு நாளும் நோன்பை விட மாட்டேன். இன்னும் ஒரு மனிதர் சொல்லுகிறார், நான் மனைவி திருமணம் முடிக்க மாட்டேன், குடும்ப வாழ்க்கையை விட்டும் நீங்கி இருப்பேன், அது இபாதத்துக்கு தடையாக அமைந்து விடும் என்று கருதி இந்த மூன்று மனிதரும் பேசிக் கொண்டார்கள். சகோதரர்களை என்ன சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் என்பதை இங்கு சிந்திக்க வேண்டும். நபிகளாரின் இபாதத்தை பற்றி சொல்லப்பட்டன. இந்த மூன்று பேரும் என்ன முடிவெடுத்தார்கள்? நான் நோன்பே பிடிக்க மாட்டேன் அப்படி சொன்னாரா? இரவிலே நான் தொழாமல் தூங்க போகிறேன் அப்படி சொன்னாரா? இல்லை. என்ன சொன்னார்? இரவு முழுக்க நான் நின்று தொழ போகிறேன். இப்படி ஒருவர். காலம் பூராவும் நோன்பு வைக்க போகிறேன். இன்னும் ஒருவர். திருமணம் என்பது இபாதத்துக்கு தடையாக அமைந்துவிடும், என் வாழ்க்கையில் திருமணமே முடிக்க மாட்டேன். நல்ல விடயமாக நமக்கு தோன்றுகிறதா இல்லையா? இபாத செய்வது, இரவு பூரா தொழுவது, காலம் பூரா நோன்பு வைப்பது நல்ல காரியம் தானே? நிறைய இபாத செய்யலாம். மறுமையில் மீசான் நன்மை தட்டு நிறைந்துவிடும், சொர்க்கம் போகலாம். அப்படித்தானே நாம் சிந்திப்போம். நபிகளார் அப்படி சிந்திக்கவில்லை. இபாத செய்ய போகிறேன், நிறைய செய்ய போகிறேன் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அங்கே வந்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்தும் உள்ளதின குல்தும் கதா கதா, இப்படி இப்படி பேசிக் கொண்டவர் நீங்கள் தானா என்று கேட்டுவிட்டு நபிகளார் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். யாரை பார்த்து? இபாதத்தை அதிகமாக செய்ய போகிறோம் என்று சொன்ன மனிதனை பார்த்து நபிகளார் சொன்னார்கள், அமா வல்லாஹி இன்னி லஅஹ்சாகும் லில்லா வஅத்காகும் லஹு. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் பயப்படுபவன் நான் தான், உங்களை பார்க்கிலும் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுபவன் நான் தான். ரசூலுல்லாஹ்வை விட அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு மனிதன் யார் இருக்கலாம்? ரசூலுல்லாஹ்வை விட மிகச் சிறந்த முறையில் இபாதா செய்கின்ற ஒரு மனிதர் யார் இருக்கலாம்? அப்படியான ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை நான் அதிகம் பயப்படுகிறேன், லாக்கின்னி என்றாலும், அஸ்ஸூமு வஉஃப்திரு வஉஸல்லி வஅர்குது, நான் இரவிலே தொழுகிறேன், இரவிலே சில நேரம் தூங்குகிறேன், திருமணம் முடித்திருக்கிறேன், நோன்பு பிடிக்கிறேன், என் வாழ்க்கையில் இப்படித்தான் நான் செய்கிறேன் என்று சொன்ன ரசூலுல்லாஹ், ஃபமன் ரஹிபா அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என்னுடைய வழிமுறையை என்னுடைய சுன்னாவை நான் காட்டிய நபிகளார் காட்டிய அவர்களுடைய இபாதா என்ற அந்த சுன்னாவை யாரு புறக்கணித்தானோ அவன் என்னை சேர்ந்தவன் கிடையாது. நபி வழிக்குமாறு செய்தால், ரசூலுல்லாஹ் போதித்ததுக்கு மாற்றமாக செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் அது சுன்னாவாக இருக்காது, அமைய மாட்டாது. அன்பு சகோதரர்களே, இறுதியாக இன்னும் ஒரு ஹதீஸை மாத்திரம் கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என விரும்புகின்றேன். அன்பு சகோதரர்களே, சுன்னாவிலே நபிகளாருடைய கட்டளையிலே எந்த ஒரு செய்தியையும் நீங்கள் கூட்ட முடியாது. நபிகளார் இபாதத் என்ற பெயரில் எதை சொன்னார்களோ எதை காண்பித்தார்களோ அதில் ஒரு சிறிய அளவு கூட நீங்கள் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதுக்கு உதாரணமாக புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி, பர்ரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது ஓதுகின்ற ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த பிரார்த்தனையில் இப்படி ஒரு செய்தியை சொன்னார்கள், அல்லாஹும்மா ஆமன்து பிகதாபிக் அல்லதி அன்சல்த் வபி நபியிக் அல்லதி அர்சல்த். இப்படி சொல்லிக் கொடுத்தார்கள், யா அல்லாஹ், நீ அனுப்பிய நபியை, நீ இறக்கிய வேதத்தை நான் ஈமான் கொண்டேன், நீ அனுப்பிய நபியை நான் ஈமான் கொண்டேன். இப்படி சொல்லிக் கொடுத்தார்கள். இதை இந்த சஹாபி பிறகு பாடமிட்டு விட்டு ரசூலுல்லாஹ் விட்டு அதை சொன்னார், சொல்லி காட்டினார். அதை சொல்லுகின்ற பொழுது எப்படி சொன்னார்? அல்லாஹும்மா ஆமன்து பிகிதாபிக் அல்லதி அன்சல்த் வபி ரசூலிக் அல்லதி அர்சல்த். அப்படி சொன்னார் ரசூலுல்லாஹ். எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள்? வபி நபியிக்க அல்லதி அர்சல்த், நீ அனுப்பிய நபியை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். இந்த நபி தொடரை சற்று மாற்றி நீ அனுப்பிய ரசூல் என்று சொன்னார். நபிக்கும் ரசூலுக்கும் என்ன வித்தியாசம்? நம்முடைய பார்வையில் நபி என்றால் என்ன, ரசூல் என்றால் என்ன அப்படி சொல்லுவோம். ஏதோ ஒன்றை மாற்றி விட்டாரா, ஹராத்தை சொல்லிவிட்டாரா, இல்லாத ஒன்றை சொல்லிவிட்டாரா,
நபி என்பதை ரசூல் என்று தானே சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நிறுத்தி நிறுத்தி, நான் சொல்லி தந்ததை போன்று சொல்லு. வபி நபியிக்க அல்லது அரசல்த், அப்படித்தான் சொல்ல வேண்டும். வபி ரசூலிக்க அல்லது அரசல்த், நான் சொல்லவில்லை என்றார்கள். பார்த்தீர்களா சகோதரர்களே, சின்ன விடயம். நபி என்பதை ரசூல் என்று சொன்னதற்கு நபிகளார் வேண்டாம் என்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை மாற்றிவிட்டோம். தூதர் சொல்லாத எத்தனை இபாதத்துகளை மாற்றிவிட்டோம். அன்பு சகோதரர்களே, இவற்றையெல்லாம் சிந்திக்க வேண்டும். எல்லாவற்றையும் தொட்டு காட்டுவதற்கு இங்கு நேரம் போதாது. எனவே சிந்தனை உள்ள நாம், புரியக்கூடிய தன்மை உள்ள நாம், இந்த ஒரு துவாவை மாத்திரம் வைத்து நம் வாழ்க்கையில் எத்தனை இபாதாக்களை, சுன்னாக்களை நாம் மாற்றிவிட்டோம் என்று சிந்தித்து, உண்மையான சுன்னாவை படித்து, அதன் வழியில் வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.